அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திருமுறை பார்த்துட்டு வரும். 1, 2, 3 திருச்சிற்றம்பலம். 126, 5 திருவாரூர். பவனமாய் சோடையாய் நாவுழா பஞ்சு தோய்த்த சட்ட உண்டு சிவன் தாட்சி சிந்தியா பேதைமார் போல நீ வெல்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறு கந்தேறிய காலகண்டன் அவன் தாரூரு தொழு தொய்யலாம் மையல் கொந்தஞ்சல் நெஞ்சே மனமே மேல்மூச்சு வாங்கி நா வறண்டு சொல் வராத நிலையில் பஞ்சில் நீரை தோய்த்து பிழிய தொண்டை சற்றே ஈரம் கொள்ள மரண வேதனை அடைந்து இறங்கும் சமயத்தில் சிவனை நினைக்கும் பாக்கியம் இல்லாத அந்நானிகளைப் போல நாணம் கொண்டவனே காளையை வாகனமாக விரும்பிய ஈசனிடம் சென்றால் அருள் கிடைக்கும். எனவே ஆரூர் சென்று வரம் பெறுக. மனமே நீ அஞ்ச வேண்டாம். தந்தையார் போயினார் தாயாரும் போயினர் தாமும் போவார் கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்த நூர் தொழுதுயலால் மையல் கொண்டஞ்சேல் நெஞ்சே நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இறந்தனர் நாமும் ஒரு நாள் இறப்போம் நம் உயிரை கவர யமனும் காத்து கொண்டு இருக்கிறான் அவன் வரும் வரை நாம் உயிர் வாழலாம் அதற்குள் திருவாரூரில் உள்ள இறைவனை கண்டு தொழுது வாழுங்கள் நினைக்குடார் தோல் நரம்பும் சேராக்கைத்தான் நிலாயத்தன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதென குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மன கொடுத்தேத்தும் அனங்கனான் ஊர் தொழு தொய்யலாம் மையல் கொண்டஞ்சேல் நெஞ்சே உடல் சதை குடல் தோல் நரம்பு இவற்றால் ஆன கூட்டு பொருளே இந்த உடல் இதில் உள்ள குற்ற இயல்புகள் நீங்கவில்லை என்று மனமே நீ வருந்தினாய் இனி அஞ்சாதே தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் இறைவன் திருவாரூரில் இருக்கிறான் அவனை வணங்குங்கள் நீதியால் வாழ்கிலை நான் செலா நின்றன நித்த நோய்களும் வாதியா ஆதலால் ஒரு நாளும் நாள் இன்பமே வருவினாயே சாதியார் கின்னார் தருமனும் வருணனும் ஏத்து முக்கன் ஆதியார் ஒருவர் தொழு துய்யலாம் மையல் கொண்டஞ்சேல் நெஞ்சே நான் நீதி நெறியில் நிற்கவில்லை காலமும் வீணானது நோய்களும் கொடுமை செய்தது துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பம் அடையும் நாள் என்னாலோய் அதற்காக ஏங்குகிறேன் இருப்பினும் மனமே அஞ்சாதே பின்னால் தருமன் வருணர் ஆகியோர் போற்று முக்கன் மூர்த்தியாக சிவபெருமானே திருவாரூரில் வணங்கி வாழலாம் பிறவியால் வருவன கேடுள்ள ஆதலால் பெரிய இன்பத் துறவியார் கல்லாது துன்பம் நீங்காதென தூங்கினாயே மறவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவனான் ஒரு தொழுதொய்யலாம் மையல் கொண்டஞ்சேல் நெஞ்சே பிறவி எடுப்பதை விட கெடுதி வேறு உள்ளதோ இந்த பிறவிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமோ அனைத்தையும் துறக்க வேண்டும் என்ற சோர்வீனி வேண்டாம் இறைவனை நினைத்து சன்மார்க்க நெறியில் நிற்பாயாக புனித கங்கையை தலையில் சூடிய ஆரூர் பெருமானே இங்கு வணங்கி வாழும் வழியை தேடு செடிக்கொள் நோயாக்கையாம் பாம்பின் வாய் தேரை வாய் சிறு பறவை கடிக்கொள் பூந்தேன் சுவை தின்புறலாம் என்று கருதினாயே முடிகளால் வானவர் முனித்தன்பர் ஏத்தும் முக்கன் அடிகளார் தொழுதுயலாம் மையல் கொண்ட அஞ்சேல் நெஞ்சே பாவமும் குற்றமும் நிறைந்தது இந்த உடம்பு இதில் இன்பம் உண்டு என்று கருதாதி 5 தலை பாம்பில் அகப்பட்ட தேரை சிக்கி கொண்டது அந்த சமயம் ஒரு வண்டு அதில் வாயில் புகுந்ததை கண்டு மகிழ்ந்தது இது போல பின் விளைவுகளை எண்ணி பார்க்காலும் வாழும் வாழ்க்கை வீணானது என்பதை உணர்ந்து முக்கன் பெருமானை திருவாரூரில் சென்று வணங்கி வாழ்க ஏறுமால் யானையே சீவையை கையேன் தலம் கமி சேர்ப்ப வட்டில் மாறி வாழுடம்பினார் படுவதோர் நடடைக்கு மயங்கினாயே மாறிலா வனைமுளை மங்கையோர் பங்கினர்
மதியம் வைத்த ஆரணார் தொழுதுயலா மையல் கொண்ட அஞ்சே நெஞ்சே. யானை பல்லக்கில் ஏறி அமர்ந்து பாதுகாப்புகள் சென்றும் வறுமை வந்த காலத்தில் இழிவான நிலையும் உடுத்தும் உடையும் மாறும் என்ற நிலையும் உடையது. மாற்றுவதைப் போல உடையை மாற்றுவது போல உயிர் பிறவி மாற்றி எடுக்கும் என்பதையும் இந்த உடல் ஆடையாக நினைத்து அஞ்சுகிறாயா? வேண்டாம். உமையொரு பாகம் கொண்ட செஞ்சடையில் சந்திரனை கொண்டு கங்கையை கொண்டு விளங்கும் திருவாரூர் பெருமானை கண்டு வணங்கள் என்பினார் கழிநீரை திரசிமன். சுவரெறிந்ததும் நம் இல்லம் புண்பலால் நாறுதோல் போர்த்துவான் பொல்லாமை முகடு கொண்டு முன்பெல்லாம் ஒன்பது வாய்த்தலார் குரம்பையின் மொழியிடாதே அன்பனார் தொழுதுயலா மையல் கொண்டே நெஞ்சே. எலும்பினாலும் சதையினாலும் கட்டப்பட்ட இந்த உடம்பு இது இல்லமாகும். இது புலால் நாற்றம் எடுப்பதும் தோல் போர்த்திய ஒன்பது வாசல்களை கொண்டது. இந்த உடம்பை பாதுகாப்பிலும் அதற்கு இன்பம் தேடுவதிலும் திரியும் வாழ்க்கை வாழ்வல்ல. எனவே திருவாரூர் இறைவனை வணங்கி வாழ்வாயாக. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் எனும் பந்தம் நீங்க கா நீங்காதவர் குயிந்து போக்கிலை பற்றினாயே. வெந்த நீரடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தாரும் தொழுதுயலாம் மயல் கொண்டஞ்சல் நெஞ்சி. தாய் தந்தை சகோதரர் மக்கள் மனைவி என்று பந்த பாசத்தோடு வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. உண்மையான வாழ்க்கை எதுவென்றால் திருநீர் பூசி ஆதிமூர்த்தியாக விளங்கும் திருவாரூர் பெருமானை தொழுது வாழ்வாயாக. நெடியமா பிரம்மனும் நீண்டு மண்ணிடம் தின்னி நேரடி தேடி காணா படியனார் பவளம் போல் உருவனார் பணிவலர் மலையால் பாக வடிவினார் மதிப்பொதி சடையினார் மணியணி கண்ட தொண்டையில் அடிகளார் தொழுதுயலா மையல் கொண்ட அஞ்சே நெஞ்சே. திருமாலும் நான்முகனும் காண முடியாதவனாக பவளம் நிறம் கொண்ட ஈசன் உமையொரு பாகனாக நிலவு சூடிய நீலகண்டனாக என் தோழராக விளங்கும் திருவாரூர் ஈசனை கண்டு தொழுதால் உங்கள் மயக்கங்கள் நீங்கும். பல்லிதழ் மாதவி அள்ளி வண்டியால் செய்யும் காழியூரன் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன் ஆரூர் எல்லியம் போதெறியாடும் எம் மீசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்ல தீரிலார் ஓதவீர் வையகத்தே. மாதவி அள்ளி மலர்களை தேனை குடித்து வண்டுகள் யாழிசை போல ஓசை எழுப்பும் சீர்காழியில் விளங்கும் ஞான சம்பந்தன் திருவாரூர் இறைவனை போற்றி பாடிய இந்த பதிகத்தை பாடியவர்கள் தீமை இல்லாமல் வாழ்க்கையெல்லாம் நல்ல முறையில் வாழலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம்.